வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு பிரிபானம் அறிவுசார் ஔவையார். நேற்றுல பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் விடுதலை திருநாள் கடந்த வகுப்பில் பார்த்தோம். இன்னைக்கு இது ஒரு பிரிபானம். இந்த அறிவுசார் இந்த வார்த்தையை பார்க்கும்போதே அறிவு. அப்போது ஒரு புலவரி வந்து அறிவு சிறந்து வைக்கிறார்கள். அவர்கள் எடுத்தாங்க அந்த மண்டலத்திற்கு குறைகள் நிறைகளை சுட்டி காட்டினார்கள். நிறையிருந்தால் பாராட்டினார்கள், குறையிருந்தால் எடுத்து கூறுவார்கள். இப்படி இருந்த ஒத்து தான் ஔவையார். இந்த ஔவையார் வந்து ஒவ்வொரு மன்னர்களுக்கும் அவர்கிட்ட வந்து பகைவரும் கிடையாது. எல்லா மன்னர்களையும் போவார்கள், நன்றாக இது பண்ணுவார்கள், பேசுவார்கள். அந்த தமிழ் மீது பற்று கொண்டிருந்தார்கள், தமிழ் மொழியை வளர்த்து வந்தார்கள். இப்படி இருக்கும்போது இவனுக்கு இந்த பாடப்பகுதியில் ஒரு இரண்டு சம்பவங்களை வந்து அந்த பாடப்பகுதியில் கதையாக வச்சுருக்காங்க. இதை வந்து முறையான மாதிரி இருவர் பேசிக்கொள்கிற மாதிரி இருக்குது. நாடக வடிவில் இந்த விரிவானம் உருவாக்கப்பட்டது. நான் உனக்கு வந்து இந்த நாடக வடிவை அப்படியே கதை வடிவமாக சொல்கிறேன். ஒரு சமயம் ஔவையார் வந்து அதிகம்மனுடைய அரண்மனைக்கு வர, ஒரு அரண்மனைக்கு வரும்பொழுது அந்த அரண்மனையில் வந்து புலவர்கள் வந்தவுடன் சொல்லுங்க வரவேற்று வாங்க அப்படின்னு வரவேற்று அந்த அமைச்சர்கள் கண்டு போவாங்க. அப்புறம் அதிகமான வந்த உடனே சொல்கிறேன் பார்ப்போம். அப்படி ஒரு நாள் போகிறாங்க. போய் அங்கே இருக்கும்போது அமைச்சர்கள்லாம் இருக்காங்க, யாரை காணலை, மன்னரை காணலை, அதிகமான காணலை. உடனே கொஞ்ச நாள் கழித்து இந்த அம்மா காலையில் போயிட்டாங்க, அவர் மத்தியானம் கூட வர. அப்படி வரும்போது கேட்டார், என்னப்பா ஃபுல்லாக தேடி பார்த்தேன், ஒன்று மட்டும் காணலையே, இப்போ இங்கிருந்து வரேன் அப்படின்னு கேட்கும்போது, காட்டினுடைய வளங்களை பார்க்கணும், மற்ற இடங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்க்கணும்னு கேட்கிறேன். இந்த காலையிலே வெளியே புறப்பட்டு போய் பார்த்தேன் அப்படின்ட்டு. அப்போ நம்ம பார்க்கும்போது அங்கேருந்து நம்ம பழம் நினச்சிது, அந்த பழத்தை என்ன செய்ய உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் அதை சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தேன். உடனே அந்த ஔவையார் உடனே சொல்லாங்க, நம்ம இடங்களில் பயிர பயிர கரும்பு இருக்கு இல்லையா, இந்த கரும்பு வந்து நம்ம நாட்டு பயிர்களை கிடையாது, இது வெளிநாட்டிலிருந்து அந்த கரும்பு வந்து இங்கே இறக்குமதி பண்ணி இங்கே விளைவிச்சது, உன்னுடைய தோப்பாளர் காலத்திலேயே நீ கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பழமாக இருந்தாலும் அது சுவையாக தான் இருக்கும், சுவைக்கீழே பிறந்தவர்கள் நீங்கள், இந்த சுவையுடைய தன்மை உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கனியை சாப்பிட்றாங்க. அப்போ அந்த கனி எப்படி கிடச்சிது அப்படிங்கும்போது அந்த படைத்தலைவர்கள் ஒருத்தர் சொல்கிறான், நாங்கள் இப்படி காட்டில் போயிருந்தோம், அப்போது ஒரு உயரமான ஒரு பழத்தில் இந்த பழம் இருந்துச்சு, இந்த பழத்துக்கு பேர் கருநெல்லி, நம்ம நெல்லிக்காய் அவைக்கு கொடுத்த நெல்லிக்காய் இது படிக்க முடியாது, அது பேர் கருநெல்லி. இந்த நெல்லிக்கனி வந்து கிடைப்பதற்கு அரிதானது, அரிதானது ரொம்ப ஈஸியாக சேர்ந்து கிடைக்காது, இந்த மரத்தில் மிக உயரமான அந்த மலையில் உயரமான ஒரு இடத்துல இருந்துச்சு, நம்ம வீரர்கள்லாம் ஏறி பார்த்தாங்க முடியலை, ஆனால் நம்ம மன்னரோ அதை ஏறி அந்த நெல்லிக்கனியை பறித்து போட்டிருந்தாங்க. இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை உட்கொள்கிறவருடைய ஆயுள் வந்து நீண்டு கிடைக்கும், வாழ்நாள் வந்து நோய் நொடி இல்லாமல் நீண்ட நாள் வாழ்வார்கள். என்ன அதிகமாக நீ நல்லா இருந்தாலும் அந்த மக்கள் நல்லா இருப்பாங்களா, உன் மக்கள் எவ்வளோ நல்லா இருப்பாங்க, நீ நான் திறவு வாழணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அதிகமாக வந்து ஔவையார் தான், இல்லை ஔவையார் உங்களை மாதிரி ஆட்கள் தான், இந்த மன்னன் ஒருத்தனை இறந்துட்டான்னா அடுத்த ஒரு மன்னன் வந்துடுவான், ஆனால் உங்களை மாதிரி தமிழ் மொழியை வளர்ப்பதும் தமிழ் மீது பற்று கொள்ளும் நம் மன்னர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கக்கூடிய ஆட்களுமே இங்கே கிடைக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யணும், பல நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும், உங்களால் தான் இந்த நாட்டில் நிறையவருக்கு இன்பங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஔவையார் சார் சொல்ல, அதிகமான வந்து தமிழ் மீது கொண்டுள்ள பற்று நாளை தான் இவ்வளோ காரியங்களையும் அந்த ஔவையார் சொல்லி நீங்கள் சாப்பிட்டு சேர்ந்தான் அப்படின்னு. ஏன்னா அந்த அம்மா கொடுத்தோட சாப்பிட்டாங்க, அதனுடைய ருசி அருமையாக இருந்துச்சு. உடனே அதிகமான உடனே அதை வச்சு தனக்குன்னு எடுக்காம இந்த ஔவை போல ஆட்கள் சாப்பிட்டாங்கன்னா நாட்டு மக்களுக்கும் நாட்டை ஆசாட்சி செய்யக்கூடிய மன்னர்களுக்கும் பயன்படுவார்கள், நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க, நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அதிகமாக நினச்சிடாங்க. அந்த ஔவையார்கிட்ட உடனே தண்ணீரை விளக்கத்தை கொடுத்து அதை பண்ண சொல்லுதான், தமிழுக்கும் தடுமாற்றம் இல்லை, தாழ்வு இல்லை, உங்கள் நாளின் பிறப்பும் தமிழ் நிலை பெற்றிருக்கும், தமிழுக்கு எழுதில் த
தடுமாற்றம் இல்லை, தாழ்வு இல்லை. உங்கள் நாவில் பிறக்கும் தமிழ் என்றும் நிலை பெற்றிருக்கும். நீங்கள் சொல்ல முடியும் அந்த நிலை பெற்றிருக்கும் அப்படின்னு முடிக்கணும். இது ஒரு சம்பவம். அவையினுடைய நெல்லிக்கை கருநெல்லி இந்த கடி. அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு இதே அவையில் வராங்க. வரும்போது மன்னர் பார்க்க வராங்க. மன்னர் முகத்தில் லேசாக முகம் வந்து எப்படி இருக்குது, சோகமாக காட்சி. சோகமாக காட்சி இருந்தவுடனே இவர் கேட்காரு, இந்த அவையார் கேட்காங்க, மன்னா ஏன் உங்கள் முகம் வாரலாம் இருக்குது, ஏன் உங்கள் முகம் மாறி இருக்குது, ஏதோ உங்கள் மனசில் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடுதே அப்படின்னாரு. உடனே அதிகமாக சொன்னான், பக்கத்து நாட்டு அரசர் மன்னர் அவர் தொண்டமான் தொண்டைமான் வந்து நம்ம நாட்டுடைய பன்னெடுக்க போகிறான்னு இப்போ தான் ஒற்றர்கள் மூலமாக. இந்த ஒற்றர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சிஐடி போலீஸ் மூலமாக துப்பு தொடுக்கிறாங்க. அதே மாதிரி கொஞ்சம் மாநிலத்தில் போவாங்க, போய் ஒவ்வொரு நாட்டினுடைய நிலவரங்களை ஆரம்பிச்சு வருவாங்க. நம்ம போனால் இப்போ போனால் போகலாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இப்படி ஒற்றர்கள் எனக்கு எதுவும் செய்துச்சு. தொண்டமான் வந்து நம்மகிட்ட போர் தொழுகைக்கு தயாராகிட்டான் அப்படின்ட்டு. அதான் எனக்கு ஒரே கவலையாக இருக்குது அப்படின்னா ஒன்று தம்பியாக சொல்லு. இப்போ உன் பேரை என்ன அதிகமாக நெடுமா அஞ்சு, உன் பேர் என்ன அதிகமாக நெடுமான் நமக்கு நமக்கு தெரியும், அதிகமான அதிகமாக தெரியும். இந்த நெடுமான் அஞ்சு இந்த பேர் தெரியாது. அதிகமாக நெடுமான் அஞ்சு, நீ யாருக்கும் பேச மாட்டேன், நீ நிறைய போர்கள் போயிருக்க, நிறைய போரில் விட்டுருக்க, நீ ஏன் கலந்துற அப்படின்னு உடனே அந்த அதிகமாக சொல்கிறான். அவையே நான் அதுக்காக கவலைப்படலை, போருக்கு பயந்து நான் கவலைப்படலை, போர்கள் கிடைத்து நான் கவலைப்படலை. இந்த போரில் நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுது. நிறைய பேர் வந்து தவப்பனை இழந்து பிள்ளை அனாதையாக இருக்குது, அல்லது தாய் இழந்து பிள்ளை அனாதையாக இருக்குது. இப்படி நிறையா குடும்பங்களில் இருந்து நான் பார்க்கும்போதெல்லாம் பசி பட்டினியோடு இருக்கக்கூடிய ஆளுக்கெல்லாம் பார்க்க இது என் மனசுக்கு வேதனையாக இருக்குது. இந்த போர் பண்ணக்கூடாது, நம்ம இதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறத என்னுடைய எண்ணமாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே சொல்கிறேன். ஒன்று அப்படியே சொல்கிறேன், அப்பா உன் மனசில் இவ்வளோ தூரம் ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்குதுன்னு நான் உணரல, சரி நானே தொண்டமண்டமே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லாங்க. இந்த அப்படியே சொல்கிறேன், அவ என்ன சொல்லும்போது இந்த போரை குறித்து சொல்லும்போது அவர் சொல்கிறார், நான் வந்து எதுக்கு தந்தையை இறந்த பிள்ளைகள், கணவனை இறந்த பெண்கள், மகனை இறந்த தாய்மார்கள், அண்ணனை இறந்த தம்பிகள், இதை எத்தனையோ பேர் கண்ணீர் ஒவ்வொரு போரிலும் பின்னாலும் மறைந்திருக்கிறது. அதனால தான் அந்த போரை தவிர்த்து நினைக்கிறேன் அப்படின்னு தான் இந்த அவையா பேசுகிறாங்க. நான் தொண்டமாட்ட பேசுகிறேன் அப்படின்னு ஒரு மூணாவது காட்சி. முதல்ல பழம், அடுத்தது இந்த அதிகமானுடைய முக சோர்வு, ஏன் சோர்வாக இருக்கா, ஒரு போருக்கு தொண்டமாக போகிறாங்க. இப்போ அவ்வையார் வந்து தொண்டமானுடைய அரண்மனைக்கு போகிறாங்க. இந்த அவ்வையார் தொண்டமான அடையாளத்து போன உடனே அங்குள்ள படைத்தலைவர்கள் எனக்கு இப்படி அவ்வையார் வந்திருக்காங்க, அதுக்கு மேலே ஒற்றை சொல்லியிருக்காங்க, இப்படி அவ்வையார் வந்து உங்களை பார்க்க வராங்க, சமாமேசனாக வராங்க அப்படின்ட்டு. உடனே அவன் என்ன செய்யறான், அந்த பழைய இடத்துல மகிழ்ச்சி சொல்லிட்டு அந்த அவங்கள அனுப்பும் போதே அஞ்சாவது தொண்டமான் என்ன அதிகமாக தூது அனுப்பி உள்ளாரோ, அதிகமானது உங்களை தூது அனுப்பியிருக்கானோ அப்படின்னு. ஆ என்னாச்சு, நான் வரது உங்களுக்கு தெரியுமா, இல்லை இப்போ கொஞ்சம் ஒன்று தான் ஒற்றர் ஒருத்தர் எனக்கு சொன்னார், இப்போ நீங்கள் வாரீங்க அப்படின்னு. வரட்டும், அங்கே பேருந்து தூது வரணும் எனக்கு தெரியும், அவன் வந்து எனக்கு பயப்படுவான் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு யார் சொல்ல தொண்டைமான் சொல்கிறான். உடனே சொல்லிட்டு அந்த அவனுடைய ஆயுதங்கள், அப்போ ஆயுதங்கள் என்னென்ன ஆயுதங்கள்லாம் வச்சுருந்தாங்க அன்னைக்கு, வில், அம்பு, வேர், ஈட்டி, வால், கேடயம், மழு, மொத்தம் வில், அம்பு, வேர், ஈட்டி, வால், கேடயம், மழு, ஏழு விதமான கருவியை அவர் வச்சுருக்காரு. வச்சிருந்து இதை வந்து அவ்வையாரில் காட்டணும், ஏன் இந்த அவ்வையார் வந்து சமாமனுக்கு வரா போருக்கு போகாதேன்னு சொன்னது வந்திருக்கா, இவாளுக்கு வந்து என்னுடைய படைபலத்தை காட்டணும் அப்படின்னு இந்த தொண்டமாக நினைச்சிட்டு வாங்க எங்களுடைய படைபலத்தை பாருங்க அப்படின்றதில் கூட்டு போகிறோம். இங்கே அந்த கருவியெல்லாம் பல பலன்னு இருக்குது, எல்லாம் ஷார்ப்பாக கூர்மையாக இருக்குது, அப்படி ஃபுல்லாக அடிக்க வச்சிருக்கு. அளவுக்கு அதிகமான ஆயுதங்கள் அவங்க கையில் வச்சது இருக்குது.
இந்த அவ்வையார் பார்த்துட்டு ஆஹா என்ன அருமையாக இருக்கு பட் இவ்வளோ இருக்கு அப்படின்னு உடனே இந்த தோட்டமாடுக்கும் ஒரே மகிழ்ச்சி. மகிழ்ச்சியில் அவன் வந்து அடுத்த ஒரு கேள்வி இருக்கா அவ்வையார்கிட்ட, அவ்வையே தொண்டமான்கிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் இருக்குது. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆயத்தத்திலலாம் அவன் பல போர்களை சந்தித்ததுனால பல மன்னர்களில் போரிட்டதுனால அந்த ஆயுதங்கள்லாம் குருதி படிந்திருக்கு. குருதி அப்படின்னா ரத்தம் குருதி படிந்திருக்கு. அந்த வாளினுடைய முனையெல்லாம் உடைஞ்சி கொல்லப்பட்டதில் அதை சரி செய்து இருக்கும், சரி செய்து இருக்கும். இப்படி அவனுடைய இதை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு தான் இவன் பயப்படுறான். பயப்படாமே இருக்காரு அதிகமாட்டேன். உமது படைக்கறிவன் மெருகு முடியாமல் அப்படியே இருக்கின்றது. அதை நீங்கள் சொல்லும்போது எனக்கு அது சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் கூறிய செய்தி என்னை சிந்திக்க வைத்து விட்டது. என்ன சிந்திக்க வச்சுட்டோன்னு, போரில் பயன்படுத்தப்பட்டு வளைந்து நெழுந்து கிடைக்கின்றன என்று கூறியிருக்கு. அது உண்மைதான். நான் போருக்கே போகலை, அதிகமாக பல போரை கண்டவன். என்கிட்ட இருக்கும்போது போரை எப்படி பண்ணணும் எப்படி சண்டையாகணும்னு தெரியாதவங்க, ஆனால் அதிகமானது எல்லாமே தெரிந்தவன். என்னுடைய கண்களை நீங்கள் திறந்துட்டீங்க, இனி என்ன செய்ய வேண்டாம், போர் வேண்டாம், நான் என்ன செய்கிறேன், போரை நிறுத்திக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி என் கண்களை திறந்த தாயே போர் வேண்டாம் என்று அதிகமான கூறிவிடுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சி இருந்து நடைபெறுது. அவ்வையார் வந்து அவங்கிட்ட விடைபெற்று சென்றுள்ளார். இதில் மூணு காட்சியாக போகுது. ஒன்று வந்து நெல்லிக்கனி, ரெண்டாவது வந்து போர் செய்தி கேட்டவுடனே அதிகமான வந்து கவலைப்படுவது, மூணாவது தொண்டைமானை மனதை மாற்றுவதற்குரிய காரியங்களில் அவர் ஏற்பட்டது. இந்த மூணு காட்சியும் நான் சொன்ன அந்த கதையுடைய கருத்தையும் அப்படின்னு வாசி பார்த்தேன்னா அதில் கேள்வி எனக்கு அறிவுசார் அவ்வையார் என்னும் நாடகத்தை வகுப்பில் எடுத்துக்காட்டுங்க. சங்ககால பெருமளவர்கள் பெயரை தோத்தெழுதுங்க. மதிப்பீடு, அறிவுசார் அவ்வையார் என்னும் நாடகத்தை சிறு கதை வடிவில் சுருக்கமாக எழுது. அப்போ நான் சொன்ன கருத்துக்களை அப்படியே சுருக்கம் எழுதும். அதுக்கு தான் போல் உனக்கு எழுதி போட்டிருந்தேன். அதிகமாக நெடுமா நெஞ்சி, இது அதிகமாக பேர் மூணு பேர். கருநெல்லி, நம்ம வந்து நெல்லிக்காய் நெல்லிக்காயும் பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அதில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை வந்து அது கரு நெல்லி. பக்கம் 156 அது பக்கம் 156 அந்த நெல்லிக்கு பயன்படுது கரு நெல்லி. அந்த அமைச்சர் சொல்லக்கூடிய இதில் வந்து சொல்லியிருப்பார் கரு நெல்லின்னு. அந்த 1, 2, 3, 4, 5 அஞ்சாவது அஞ்சாவது தலைப்பு அவ்வையார் அதிகமான வருது. அது அமைச்சருக்கு தலைப்பு மாறும்ல, அதனால கருநெல்லி இதை ஞாபகம். கருநெல்லி அதிகமாக நெடுமான் அஞ்சு அவ்வையார் தொண்டைமான் இந்த ரெண்டு மன்னர்கள் இருவர் புலவர். இது வந்து முதல் பயிரில் கோயில். இது அப்படியே ஒரு நாள் வாசித்தேன்னா இந்த கேள்விக்கு வெளிய அறிவுசார் அவ்வையாரை பற்றி ஒரு சுருக்கமாக கதை எழுதுனா நினைச்சிடலாம். வேகமாக அந்த கதை எழுதிடலாம். உலக 10 மார்க்கு எளிதாக கிடைக்கும். நன்றி மாணவர்களே.